வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது நினைவில் நின்றவள் எபிசோட் நம்பர் 68. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபிடைட்ட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீன் கண்டினியூட். ஆதி பாரதம். ஆதி மைண்ட் வாஸ், என்னை மன்னிச்சிட்டு பார்வதி, என்னால் உங்ககிட்ட அந்த உண்மையை சொல்ல முடியாது. ஏன், அது தெரிஞ்சால் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. பாரு ஆதி, நான் ஏன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ ஏதோ யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. அப்படி என்ன யோசிக்கிற ஆதி? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லடி. பாரு நான் எவ்வளோ ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னென்னா மீட்டிங்கை பற்றி பேசுகிற, போடா அப்படின்னு பெட்டில் அந்த சைடு திரும்பி எடுக்கிறா ஆதி. ஒய், இப்போ என்னடி நான் என்ன சொல்லிட்டேன்னு மேடமுக்கு கோச்சிக்கிறீங்க? பாரு நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பலை, எனக்கு தூக்கம் வருது, குட் நைட். இல்லை இல்லை, பேட் நைட். ஆதி, பாரு பேட் நைட்டா? எனக்கு பேட் நைட்னா உனக்கு தானடி அது. பாரு நான் தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. ஆதி, ஓ அப்படியா, சரி. அப்போ எனக்கு போர் அடிக்குது, நான் போய் சிவனியா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன், நீ நல்லா தூங்கு. பாரு சடனாக எந்திரிச்சு ஆதி முன்னாடி கையை நீட்டி, என்ன சொன்ன, அவகிட்ட போய் பேசுவியா? போய் தான் பாரேன், இந்த கால் தானே அவர் ரூமுக்கு போகுது, அதை உடச்சி அடுப்பில் வைக்க போகிறேன். அப்புறம் இந்த பாய் தானே போய் பேச போகிறேன்னு சொல்லிச்சு, அதை அப்படிக்கே சொல்லிட்டு இருக்கும்போது அவளை இழுத்து லிப்லாக் பண்ணுறாரு. ஆஃப்டர் ஃபியூ செகண்டாக ரிலீஸ் ஆகிறாங்க. பாரு ஷையாக ஃபீல் பண்ணி அப்படியே ஆதி நெஞ்சில் சமைச்சிக்கிற, போடா பொறுக்கி ஆதி, இந்த ட்ரீட்மெண்ட் போதுமா இல்லை வேறு ஏதாச்சும் ரொமான்டிக்காக இருக்கணுமா? பாரு இதுவே போதும், வந்து படுன்னு சொல்லிவிட்டு அவர் டைட்டாக ஹக் பண்ணி தூங்குறாரு. நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ் மார்னிங், பாரு ஆஸ் யூஷுவல் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஆதி ஆஃபீஸ்க்கு போக ரெடியாகி கீழே வராரு. பாரு ஆதி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, சாப்பிட்டு போங்க. ஆதி, இல்லை குட்டியம்மா டைம் ஆச்சு, எனக்கு வேணாம். அகிலா, ஆதி சாப்பிடாமல் போகக்கூடாது, உலகம் சாப்பிட்டு போ. ஆதி, இல்லைம்மா டைம் ஆச்சு, இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. ஆமாம், என் கார்க்கு எங்கேன்னு தேடிட்டுருக்காரு. பாரு பிளேட்டில் இட்லியை வச்சு அவருக்கு ஊட்டிக்கிறான். ஆதி, எனக்கு வேண்டாண்டி, நானே டைம் ஆச்சு, இப்போ பார்த்து கீயை வேற காணும். பாரு நீ கீயை தேடி, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். அகேன் இட்லியை பிச்சு வாயில் வைக்கிறான். இப்படியே அவர் தேடுறாரு இருக்காரு. பாரு ஃபுல்லாக ஊட்டி விட்டுட்டு அப்புறமா, பாரு ஆதி நீ தேடுறக்கு இதுவா? பாரு அவர்கிட்ட காட்டுறான். ஆதி, ஆமாம் இது இது தான். ஆமாம், உங்ககிட்ட எப்படி? பாரு உனக்கு டைம் ஆகிடுச்சு, இப்போ போய் இந்த இன்வெஸ்டிகேஷன் தேவையா, சீக்கிரமாக கிளம்புன்னு அவர் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வச்சுட்டு வரான். அகிலா நல்லா வேலை பண்ணம்மா, இல்லைன்னா அவன் சாப்பிடவே மாட்டான். பாரு அதுதான், அத்தைக்கு எடுத்து ஒழிச்சு வச்சுட்டேன். அகிலாவும் சிரிக்கிறாங்க. சீன் ஷிஃப்ட் டு ஆஃபீஸ். ஆதி மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஓவராக ஆகிடுச்சா? விஷ்ணு எல்லாம் ஓகே தாண்டா, கிளைண்ட் எல்லாம் மீட்டிங் ஹாலில் தான் இருக்காங்க, ஷாம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான், நீ வா நம்ம போகலாம். ஆதி ஓகேடான்னு அவர் மீட்டிங் ஹாலுக்கு கிளம்புறாரு. ஆதி, ஹலோ ஜென்டில்மேன், ஐ வெல்கம் யூ. சி, நம்ம கம்பெனியோட ஒரு நியூ ப்ராஜெக்ட், ஒரு பேங்க் செக்ரட்டர் வச்சு தான், இட் இஸ் பியூர்லி ரிலேட்டட் டு த கமர்ஷியல் ப்ராசஸ் தான். அவரோட ப்ராஜெக்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அங்கே இருக்கிறவங்க இவர் பேசுகிறத இம்ப்ரெஸ் ஆகி கிளாப் பண்ணுறாங்க. கிளைண்ட் ஒன், வாவ் மிஸ்டர் ஆதித்யா, ஆசம் ப்ரெசன்டேஷன், எங்களோட எல்லா டவுட்ஸையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, கண்டிப்பாக எங்கள் கம்பெனியோட ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான், அதுக்காக கன்ஃபர்மேஷன் ஃபைல்ஸ் இதோ, இதை நீங்கள் ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும், பிகாஸ் இந்த ஃபைல்ஸில் தான் இந்த ப்ராஜெக்டுக்கான எல்லாம் இருக்குது. ஆதி, ஷோர் சார், ஐ வில் கீப் இட் வெரி சேஃப், அண்ட் உங்களுக்கு லஞ்ச் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும். ஷாம், நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன். ஷாம், ஷியூர் ஆதின்னு, கங்க்ராட்ஸ்டா. ஆதி, தேங்க்ஸ்டா, சரி போ, டைம் ஆச்சு. விஷ்ணு, டே மச்சான், ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு, பார்ட்டி எப்போ? ஆதி, டேய் அதெல்லாம் ஃபுல்லாக ப்ராஜெக்ட் ஃபினிஷ் ஆகினதுக்கு அப்புறம்தான், நீ போய் இந்த சக்ஸஸ்க்கான நம்ம ஸ்டாஃபுக்கிட்ட சொல்லு, அண்ட் அவங்களுக்கு எல்லோருக்கு இன்க்ரிமெண்ட் கொடு. என்ன விஷ்ணு, ஷூர் அதின்னு அவரும் வெளியே போயிடுறாரு. சீன் ஷிஃப்ட் த பார்க். கமலி, சே இந்த விக்ரமுக்கு வர வர பொறுப்பே இல்லைம்மா போச்சு, ஒரு கால் கூட பண்ணலை, இன்றைக்கி வரட்டும் அவனுக்கு இருக்குது. விக்ரம் அவசர அவசரமாக பார்க்குக்கு வராரு. அங்கே கமலி செம்ம கோபத்தில் இருக்கா, பார்க்குறா. அச்சோ டேய் விக்ரம், இன்னைக்கு நீ காலிடா செம்ம கோபத்தில் இருக்கா போல், இன்னைக்கு என்ன பண்ண போகிறாளோ பயந்துக்கிட்டு அவகிட்ட வராரு விக்ரம். ஹாய் செல்லம்னு அவள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. கமலி, என்னது செல்லம்மா, யார் அது? நானா? நான் அவர் முகத்தை பார்த்து கேட்குறா, உங்களால் ஒரு கால் பண்ண கூட முடியலையா? 1 வீக்காக எவ்வளோ மெசேஜ், எவ்வளோ கால்ஸ், எதுக்காவது ரெஸ்பான்ஸ் பண்ணியா? இல்லை இல்லை,
என்ன உங்களுக்கு அவ்வளோ வேலையா விக்ரம்? சாரிடா, ஒரு அர்ஜென்ட் கேஸுக்காக நான் விசாரிக்க போயிட்டேன். அங்கே சுத்தமாக சிக்னல் இல்லை, அதனால தான் நான் கால் பண்ணலை. எனக்கு மட்டும் என்ன ஆசையாக உன்னை விட்டுட்டு இருக்கணும்னு நானும் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ஆனால் என்ன பண்ணுறது, இது தானே என்னோடய ஒர்க்கு. கமல், ஆமாம், நீங்களும் பாவம்தான் சார். ஆனால் இனி இப்படி பண்ணாதீங்க, எனக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க, ஓகேவா? வைக்கிறேன், கண்டிப்பாடா செல்லவன்னு அவள் கையை ஹோல்ட் பண்ணுறாரு. உங்களுக்காக நான் ஒன்று வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன், என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கமல், சஸ்பென்ஸ் வைக்காமல் நீங்களே சொல்லிவிடுங்க விக்ரம். சரி, இந்தான்னு ஒரு பெரிய டைரி மில்க் எடுத்து அவகிட்ட கொடுக்குறாரு. கமல், வாவ் சாக்லேட், ஐ லவ் யூ விக்ரம்னு அவள் ஷோல்டரில் சாஞ்சிக்கிறான். விக்ரம், ஐ லவ் யூடான்னு அவள் தலையை வரடி கொடுக்குறாரு. சீன் ஷிஃப்ட்டு தான் பாரூரும். பாரு உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அவள் ரூம் டோர் நோக்கிங் ஆகுது. அருண், அண்ணி உள்ள வரலாமா? பார், என்ன அருண் பர்மிஷன் எல்லாம் கேட்குறா, உள்ளே வா, வந்து இப்படி உட்காரு. அவள் பக்கத்தில் உட்கார சொல்கிறா. அருணும் உட்காராரு. அருண், அண்ணி நீங்கள் எந்த ஒர்க்கும் இல்லையே, நான் டிஸ்டர்ப் எதுவும் பண்ணலையே. பார், அதெல்லாம் இல்லை, நீ சொல், நானும் கேட்கணும்னு நினச்சேன், நீ ஏதோ டிஸ்டர்பன்ஸாகவே இருக்க மாதிரி இருக்குது, ஏதாச்சும் ப்ராப்ளமா? அருண், ஆமாம் அண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஐஷுவை லவ் பண்ணுறேன் அண்ணி, என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியாது. பார், எனக்கு ஏற்கனவே டவுட்டாக இருந்துச்சு, சரி அப்புறம் கேட்கலன்னு நினச்சேன், இப்போ நீயே வந்து சொல்லிட்ட, நல்ல விஷயம் தான். ஐஷு நல்ல பொண்ணு தான், நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவ தான். ஸோ நீ என்ன கவலைப்படுற அருண்? ஆனால் ஐஷு என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே, இப்போவே எங்கள் லவ்வை அம்மா கிட்ட பேச சொல்கிறா. நானும் எவ்வளவோ சொல்லி புரிய வச்சேன், ஆனால் அவள் புரிஞ்சிக்க மாதிரி தெரியலை. பாரு அருண், நீ பையன், அதுக்கு உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் ஐஷுவுக்கு அப்படி இல்லையே, அவளுக்கு எவ்வளோ பயம் இருக்கு. அங்கே உங்கள் அம்மா அவளை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அவள் பயப்படுறா, அது நியாயமான பயம்தானே, நீ தான் அவள்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். அருண், நான் எவ்வளவோ சொல்லி இல்லைட்டேன் நீ, ஆனால் அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, அதனால் வேற நான் கோவத்தை திட்டிட்டேன், பேசி வச்சிட்டேன். பாரு, என்ன அருண் இப்படி சொல்கிற, நீ தான் அவளோட பயத்தை போக்கணும், நீ ஏன் அவகிட்ட ஹார்ஷாக பேசுனா அவள் என்ன பண்ணுவா? பாவம், அவளுக்கு என்ன ப்ராப்ளம் நமக்கு தெரியாதில்ல, ஏன் கேஸ் எடுத்துக்கோ. எனக்கு எத்தனையோ வாட்டி பயம் இருந்துச்சு, அத்தை இந்த மேரேஜுக்கு சம்மதம் கொடுப்பாங்களா, நான் இந்த வீட்டு மருமகளாக வருவேனா. ஆனால் அது எல்லா சுச்சுவேஷன்லேயும் ஆதி எனக்கு பக்கபலமாக தானே இருந்தார், என்னோடய எல்லா கஷ்டத்துக்கும் அவன் மருந்தாக தானே இருந்தான், அவன் கொடுத்த நம்பிக்கையில் தானே இந்த கல்யாணமும் நடந்துச்சு. ஸோ நீயும் ஐஷுவுக்கு சப்போர்ட் ஆகிரு, அப்போ தான் அவள் கொஞ்சமாச்சும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவா. நீ உன் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உன் அண்ணன் கூட ஆஃபீஸ்க்கு டைமுக்கு போ, நான் வீட்டில் பேசுகிறேன். அருண், தேங்க்ஸ் ஸோ மச் அண்ணி, உங்கள் கிட்டே பேசுனதுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளவு முட்டாள்தனமாக இருந்திருக்கேன்னு புரியுது. கண்டிப்பாக நான் ஐஷுவுக்கு பக்க பலமாக இருப்பேன்னு ஸ்மைல் பண்ணுறாரு. பார், வெரி குட். அப்படி அவன் தலையை உடைய வரடி கொடுக்குறாரு. அருண், நீங்கள் எனக்கு அண்ணி மட்டும் இல்லை, இன்னொரு அம்மா, என்னோடய கஷ்டத்தை இவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணிட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. பாரு, இப்போ தான் ஏதோ அம்மான்லாம் சொன்னேன், அம்மாவுக்கு யாராச்சும் தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? இது என்னோடய ஃபேமிலி, இதில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹாப்பினஸ்க்கும் எனக்கு முக்கியமாக, கண்டிப்பாக அவங்க ஹாப்பினஸ்க்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ கவலைப்படாத. நான் இன்றைக்கி உன் அண்ணாக்கிட்ட பேசுகிறேன், நீ கவலைப்படாமல் ஐஷுவை சமாதானம் பண்ணுப்போ. ஐசு, அருண், சரி அண்ணி, நான் எறும்புக்கு போகிறேன்னு அவர் போகிறாரு. சீன் ஷிஃப்ட் தான் நைட். ஆதி ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வர்றாரு. அகிலா, வாப்பா ஆதி, ஆதி அம்மா அப்பா ப்ளஸ் பண்ணுங்கள், அவங்க காலில் விழுகிறாரு. அகிலா, எப்போவும் சக்ஸஸ் மட்டும்தான் பார்க்கணும் என் மகன். என்ன ஆதி, இன்றைக்கி இவ்வளவு ஹாப்பியாக இருக்க, என்ன ஆச்சு புருஷ்? ஆமாம் மைசன், ரொம்ப ஹாப்பியாக இருக்க, வாட் இஸ் த மேட்டர்? ஆதிம்மா, இன்றைக்கி நம்ம கம்பெனிக்கு 200 கோடி ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குமா. கமலி, கங்க்ராஜ் ப்ரோ. ஆதி, தேங்க்ஸ்மா செல்லக்குட்டி. சந்திரா மைண்ட் வைஸ், ஐயோ ஐயோ, 200 கோடியா? இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நம்ம ஒன்றும் ஒன்றா பண்ணுறோம், ஆனால் எல்லாம் இப்படி பாலாக போச்சு. சிவன், சூப்பர் ஆதி, கங்க்ராஜ் ஃபார் திஸ். ஆதி, தேங்க்ஸ்மா, இந்த சந்தோஷமான விஷயத்தை பார்வதி கிட்ட சொல்லணும். எங்கம்மாவை ஆளை காணும்? அக்கில், அவள் ரூமில் இருக்கா, நீ போய் சொல்லு, அவள் ரொம்ப சந்தோஷப்படுவாள். ஆதி, சரிம்மா, நான் மேலே போகிறேன்னு அவர் மேலே போகிறாரு. புருஷ், நம்ம மருமக வந்த நேரம் எல்லாம் நல்லதாகவே நடக்குதுல்ல? அக்கில, ஆமாங்க. சந்திரா மைண்ட் வைஸ், ஐயோ, நம்ம பிளானில் மொத்தமாக ஃப்ளாப் ஆகிடும் போலயே. சிவன்யா மைண்ட் வைஸ், நினச்சேன் நான் பிளானில் சொதப்ப விட மாட்டேன், கண்டிப்பாக அவளை அழிப்பேன். சீன் ஷிஃப்ட் தான் ஆதி பாரூரும். பாரூர் ரூமில் உட்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். ஆதி அங்கே வராரு. ஆதி மைண்ட் வைஸ், என்ன இவன் நம்ம வந்ததை கூட பார்க்காம ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா? சரி, கொஞ்சம் நேரம் இவகிட்ட விளையாடுவோம்,
போய் பாரு பக்கத்தில் சோகமாக உட்கார பாரு. அப்போ தான் ஆதியை கவனிக்கிறா. பாரு வா ஆதி, எப்போ வந்த? ஆதி இப்போ தான் வந்தேன். பாரு என்ன ஆச்சு, ஏன் ரொம்ப சோகமாக இருக்கிற? ஆதி அது ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கல, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாரு இவ்வளவு தானே, நீ ஏன் அதுக்கு ஃபீல் பண்ணுற? இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்டா? உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ எவ்வளவோ சக்ஸஸ் பண்ணுவ, அவங்களுக்கு கொடுத்து வைக்கல, உங்களோட ஒர்க் பண்ண. நீ என்னன்னா இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்க? ஆதி நீ என் மேலே உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? பாரு ஆமாம், என் புருஷன் மேலே எனக்கு தான் நம்பிக்கை இருக்கும், வேற யாருக்கு இருக்கும் சொல்லு. ஆதி நீ என் கூட இருக்கிற வரை எனக்கு எப்போவுமே சக்ஸஸ் மட்டும்தாண்டி. என் செல்ல பொண்டாட்டி ப்ராஜெக்ட் எனக்கு கிடச்சிருச்சுடி, மை லக்கேஜாம். பாரு எனக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்ட் உனக்கு தான் கிடச்சிருக்கும்னு. அது என்னடி சொல்கிற, உனக்கு எப்படி தெரியும்? ஏன் சிந்து கால் பண்ணி சொன்னாங்களா? பாரு உன்னோட சக்ஸஸை எனக்கு சிந்து கால் பண்ணி சொல்லணும்னு இல்லை, என் புருஷன் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை. நீ இதை வர ஸ்டார்ட் பண்ண எந்த விஷயமும் தோக்க மாட்டேன், தோற்று போகவும் விட மாட்டேன். ஆ அது அவளை இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டு, எப்படி என்னை இவ்வளவு நம்புகிற? என் மேலே உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? பாரு நிச்சயமாக நான் என்னை நம்புறதை விட உன்னை நான் நம்புவேன். ஸோ நீ எங்கிட்ட இந்த மாதிரி கேம் எல்லாம் விளையாடுது, அண்ட் கங்க்ராஸ் ஃபார் த ப்ராஜெக்ட். அது தேங்க்ஸ் டி மை டியர் பொண்டாட்டி. அண்ட் இப்போ நான் உனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன். பாரு நீ தானே சக்ஸஸ் பண்ணியிருக்க, நான் தானே தரணும், நீ என்ன கொடுக்க போகிற? அது நீ அப்புறமா தான், இப்போ நான் தரேன்னு அவர் பேக்கில் இருந்து அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை எடுத்து அவகிட்ட கொடுக்குறாரு. பார் என்கிட்ட அது இதை கொடுக்குற. அது இதை தான் அந்த ப்ராஜெக்ட் இந்த பத்திரமாக பார்த்துக்க வேண்டியது உன்னோட கடமை. பார் அது சரி சரின்னு அதை ஃபைலை கபோர்டில் வச்சுட்டு வர. அது சரி இப்போ என் செல்லம் எனக்கு கிஃப்ட் கொடுப்பியான். பார் என்ன கிஃப்ட் வேணும் சாருக்கு? அது அது உனக்கே தெரியுமே, அவளை பார்த்து கண்ணடிக்கிறார். பாருக்கு புரிஞ்சிருச்சு. அது கிட்ட வந்து அவள் செக்ஸில் கிஸ் பண்ண கிட்ட வர கரெக்டாக அவள் கிஸ் பண்ண வரும்போது டோர் நாக்கிங் ஆகுது. அது அடைச்ச யாருடா இது, எப்போ பாரு என் பொண்டாட்டி கிஸ் பண்ண வரும்போது இருக்கிறதுக்குன்னே இருக்காங்க. பாரு நான் அவங்கள என்ன பண்ணுறேன்னு வேகமாக டோரை ஓப்பன் பண்ணுறாரு. பாருவும் சிரிச்சுக்கிட்டு ஆதி பின்னாடி போகிறா. டோர் ஓப்பன் பண்ணதும் ரெண்டு பேரும் ஷமஷாக். அப்படி யார் வந்திருப்பாங்க? கெஸ் ஹூ இஸ் லெஸ். வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.